அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் நிறைய பேர் சாப்பிடும் பொழுதோ, சாப்பிட்டதுக்கு அப்புறமோ, தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமோ, அல்லது சும்மா இருக்கும் பொழுதோ ஏ அப்படின்ட்டு ஏப்பம் விட்டுட்டே இருப்பாங்க. அந்த ஏப்ப சத்தத்தை கேட்கும் பொழுது எங்க பாம்பு வச்சுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நினைக்க தோணும். அந்த அளவுக்கு சத்தமா வந்து ஏப்பம் விடுவாங்க. இந்த ஏப்பம் வாயு வெளியேற்றம் அப்படின்றது வந்து நார்மலா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், ஒரே நாள்ல பல முறை நடக்கலாம். ஆனா அளவுக்கு அதிகமான ஏப்பம், வயிறு பூசம் மற்றும் வாயு தொல்லை, அது வந்து நிறைய ட்ரபிள் வந்து கொடுக்கும். எஸ்பெஷலி ஆபீஸ் சம்பந்தமான வேலைக்கு நாம போகும்பொழுதோ, அல்லது ஆபீஸ்லயோ, அல்லது நாம ஒரு முக்கியமான நபரை பார்க்கும் பொழுதோ, முக்கியமானவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுதோ, இந்த மாதிரி லவுடா ஏப்பம் விடும்பொழுது அது நமக்கு அசௌகரியத்தை வந்து ஏற்படும். இந்த ஏப்பம் அப்படின்றது எப்படி வருது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ நாம சாப்பிடுறோம், சாப்பிடும் பொழுது பேசிக்கிட்டே சாப்பிடுறோம். நாம உணவை விழுங்கும் பொழுது உணவு கூட நாம காத்தியும் சேர்த்துதான் விழுங்குறோம்ன்றது நமக்கு தெரியாது. அதே சமயம் வயிற்றுல அந்த உணவானது செரிமானம் ஆகும் பொழுது இறைப்பையில இருந்து வரக்கூடிய அந்த அமிலம், உணவு ரெண்டுமே சேர்ந்து அங்க வந்து வாயு உற்பத்தி ஆகும். சில பேருக்கு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் வந்து இருக்கும், GERD சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸிவ் டிசீஸ். அவங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைப்பையில உணவோட சேர்ந்து காத்தும் போய் அங்க அமிலம் அதிகமா சுரக்கிறதுனால அவங்களுக்கு வயிறு உப்புசம் வந்து ஹெவினஸ் வந்து ஒரு மாதிரி ஆசிட் ரிஃப்ளக்ஷனோட ஏப்பம் வந்து விடுவாங்க. அவங்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல், தொண்டை கரகரப்பு, வறட்டு இருமல், தொண்டையில வந்து ஏதோ ஒன்னு ஸ்டக் ஆயிருக்கு மாதிரி இருக்கும், தொண்டையில கட்டை போட்டு அடைச்ச மாதிரி இருக்கும், எதையுமே முழுங்க முடியாது, எப்ப பார்த்தாலும் இங்க வந்து ஏதோ எனக்கு அடைக்குதுன்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட்லி அப்படின்னு கணச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு எல்லாமே GERD அப்படின்னு சொல்லக்கூடிய கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸிவ் டிசீஸ் வந்து இருக்கலாம். அவங்களுக்கு வந்து சாப்பிடாம இருந்தா கூட அந்த ஏப்பம் வந்து வந்துட்டு இருக்கும், நெஞ்சரிச்சல் இருக்கும், நெஞ்சு குழியில வந்து வலியோ எரிச்சலோ ஒரு பிளாக் சென்சேஷனும் இருக்கும், தொண்டையில எப்பயுமே சளி இருந்துட்டு மாதிரியே இருக்கும். இப்போ அந்த மாதிரி ஏப்பம், வாயு தொல்லை, வாயு பெருமல், கேஸ்ட்ரோ ஈசோஃபேகல் ரிஃப்ளக்ஸிவ் டிசீஸ் இருக்கு அப்படின்னா அவங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். பொதுவாவே நம்ம வேக வேகமா சாப்பிடுவோம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்ல சாப்பிடுறது வந்து வேக வேகமா அவசர அவசரமா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடாம மெதுவா சாப்பிட பழகி. ஏன்னா மெதுவா நீங்க சாப்பிடும்பொழுது காத்து வந்து உள்ள போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்பவே கம்மி. அடுத்தது கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெப்சி, கோக்கு, கேஸ் ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, குடிக்கிறது வந்து அவாய்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் ஸ்மோக்கிங். ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ஏன்னா ஆல்கஹால் அவங்கள மட்டும்தான் பாதிக்கும், ஸ்மோக்கிங் அடுத்தவங்களையும் சேர்த்து பாதிக்கும். ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்ணுங்க. ஸ்மோக்கிங் டைம்ல நீங்க அந்த புகையோட சேர்த்து காத்தையும் உள்ள இழுக்கிறதுனால உங்களுக்கு ஆசிட் இஷ்யூஸ் நிறையவே வரலாம். சோ ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்றது பெஸ்ட். நெஞ்சரிச்சலுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணாம செல்ஃப் மெடிக்கேஷன் வந்து நிறைய பேர் எடுத்துப்பாங்க. செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காதீங்க. செல்ஃப் மெடிக்கேஷன் அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர அது வந்து ஒரு பர்மனன்ட் கியூர் அப்படின்றது வந்து கொடுக்காது. சோ ப்ராப்பரான டாக்டர் கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்க மெடிசன் எடுத்துக்கிறது நல்லது. வயிறு பொறுமல், வயிறு உப்புசம், இதை பத்தி பார்ப்போம். இறைப்பையிலையும் குடல்லையும் வாயு வந்து நிறைய சேர்றதுதான் வயிறு பொறுமல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வயிறு வலியோட ஒரு சிலருக்கு வந்துடும். இப்போ ப்ராப்பரா வந்து நீங்க மோஷன் போறீங்க, இல்ல கேஸ் பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த வயிறு உப்புசம், வயிறு பொறுமல் எல்லாமே கிளியர் ஆயிடும். நிறைய பேருக்கு வயிறு பொறுமல், வயிறு உப்புசம் கூட பைல்ஸ் ப்ராப்ளமும் இருக்கும். பாத்தீங்கன்னா அவங்க அதிகமா காரம், புளிப்பு, மசாலா, எண்ணெய் பொருள், எண்ணெயில வறுத்தது, பொரிச்சது, அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது, சில்லி சிக்கன், சிக்கன் 65, இந்த மாதிரி கண்ணாபண்ணான்னு சாப்பிடுறது, இதனாலே வந்து அவங்களுக்கு அந்த வயிறு பொறுமல், வயிறு இறைச்சல் வந்து வரலாம். சோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அவங்க பைல்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த வயிறு பொறுமல் வேற சில காரணங்களால கூட வரலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆங்கர், ஆங்ஸைட்டி, இதனாலையும் இந்த வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம். சிலருக்கு வந்து IBS மனம் சார்ந்த வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருந்தாலும் இந்த வயிறு பொறுமல், வயிறு உப்புசம் வந்து வரலாம். அடிக்கடி மோஷன் போகணுன்ற ஒரு சென்சேஷன் இருக்கும், வெளியே கிளம்பணும்னாலே மோஷன் வருதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது அந்த IBS டிபிக்கலா பாத்தீங்கன்னா அந்த ஃபுட் டிராவல் பண்ணுது, டாக்டர் எனக்கு இங்க இருந்து இப்படி போகுது, ஃபுட் இங்க வருது இங்க வருது அப்படின்னு வயிற்றுல வந்து மேப் போட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அவங்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவங்களும் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுன்றது வந்து நல்லது. சில உணவுப் பொருட்கள் வயிறு உப்புசத்தையும் வயிறு பொறுமலையும் IBS இஷ்யூஸையும் அதிகப்படுத்தலாம். சிலருக்கு வந்து பால் பொருள் ஒத்துக்காம போலாம், சிலருக்கு அதிகமான புரத சத்து வந்து ஒத்துக்காம போலாம், சிலருக்கு வந்து அசைவ உணவுகள் வந்து ஒத்துக்காம போலாம். சோ எந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்கலையோ அதை நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். இப்போ வாயுக்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு சில பொருட்கள் என்னன்றத வந்து பார்க்கலாம். ப்ரக்கோலி, பேக்டு பீன்ஸ், முட்டைகோசு, சில பால் பொருட்கள், சில புரத சத்து மிகுந்த பொருட்கள், பருப்பு வகைகள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இது எல்லாமே வாயு தொந்தரவை அதிகப்படுத்தலாம். உங்களுக்கு இந்த மாதிரியான பொருட்கள் தொந்தரவை அதிகப்படுத்துது அப்படின்னா அதை வந்து நீங்க அவாய்ட் பண்றது பெஸ்ட். சோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா நீங்க தயங்காம சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பிளாட்டுலன்ஸ், பெல்ச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயு தொந்தரவுகள் இருந்தும், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்ல இருந்தும், பைல்ஸ் ப்ராப்ளம்ல இருந்தும் ஈஸியா வெளியே வந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். நன்றி, வணக்கம்.